சினிமாவில் நடிகர் நடிகைகளுக்கு பெரிய அமௌண்ட் சம்பளமாக கொடுக்கப்பட்டாலும் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிற சில பிரபலங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியல்ஸில் நடிச்சிட்டு வந்தவர் கவின். இவருக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது பிக் பாஸ் தான். அந்த ஷோவில் நிறைய ஃபேன் பேஸ் இவருக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நிறைய சான்சஸ் வந்து இப்போது மூவிஸில் நடிச்சிட்ருக்காரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன டாடா மூவி செம்ம ஹிட் ஆச்சு. இந்த மூவிக்கு அப்புறம் அவரு கோடிய நெருங்குற அளவுக்கு சம்பளம் வாங்குறாரு. ஆனா இன்னமும் வாடகை வீட்டுல தான் இருக்காரு. எதிர்நீச்சல் மாரிமுத்து. மாரிமுத்து எதிர்நீச்சல் சீரியல் மூலமா ஃபேமஸ் ஆனாலும் இவரு சினிமாவில பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு வராரு. டைரக்டர் வசந்த் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் 2008 ரிலீஸ் ஆன கண்ணும் கண்ணும்ன்ற படத்தை டைரக்ட் பண்ணியும் இருந்தாரு. அந்த படம் கை கொடுக்காததால சினிமாவில சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த மாரிமுத்துவுக்கு எதிர்நீச்சல் சீரியல் தான் டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. இவரு வாடகை வீட்டுல இருந்தாலும் இப்போ சென்னையில இடம் வாங்கி சொந்தமா வீடு கட்டிட்டு வராராம். அடுத்து கஞ்சா கருப்பு. டைரக்டர் அமீர் இயக்கத்துல ரிலீஸ் ஆன ராம் படம் மூலமா காமெடியனா அறிமுகமானவர் தான் கஞ்சா கருப்பு. அதுக்கப்புறம் பருத்தி வீரன், தாமிரபரணி மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள்ல நடிச்சு ஃபேமஸ் ஆன கஞ்சா கருப்பு ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணி சொந்தமா வீடு வாங்கி செட்டில் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறம் படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்பட்டு நிறைய கடன் வாங்கி வீட்டை விக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு இப்போ வாடகை வீட்டுல தான் இருக்காரு. அடுத்து பார்த்திபன். தமிழ் சினிமால யூனிக்கான கதையம்சம் கொண்ட படங்களை இயக்கி ஃபேமஸ் ஆனவர் தான் பார்த்திபன். இவரு 30 வருஷத்துக்கு மேல படம் டைரக்ட் பண்ணி பல அவார்ட்ஸை வாங்கியிருக்காரு. தலை சிறந்த நடிகராகவும் பல படங்கள்ல தன்னோட திறமைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்படி பேரு புகழோட இருந்தாலும் இப்ப வர வாடகை வீட்டுல தான் இருக்காரு பார்த்திபன். அடுத்து சகிலா. மலையாள கவர்ச்சி படங்கள்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க சகிலா. அந்த காலத்துல மோகன்லால், மம்மூட்டிக்கு நிகரா இவங்க நடிச்ச படங்கள் ஓடுச்சு. இதனால இவங்களுக்கு லட்ச லட்சமா காசும் கிடைச்சிருக்கு. அந்த காசையெல்லாம் வச்சிருந்தா இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்துடும்னு சொல்லி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க கிட்ட இருந்த காசையெல்லாம் வாங்கி ஏமாத்திட்டாங்களாம். இதனால சொந்த வீடு கூட இல்லாம இப்ப வர வாடகை வீட்டுல தான் தங்கியிருக்காங்க.